Hi buddies, hope you are doing fine. In this video, we will talk about ecocriticism. Ecocriticism is literature and physical environment relationship பத்தி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் எக்கோக்ரிட்டிசம். ஸோ இது வந்து நம்ம கிரிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ 21st century வந்த ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்றது கூட சொல்லலாம். இது வந்து ஒரு தியரி. யூஎஸ்ஏல 1980s தான் யூஎஸ்ஏலேயே வந்து பிகின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யூகேயில் 1990s வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது அமெரிக்கா தான், அதுக்கப்புறம் தான் வந்து யூகேயில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ க்ரோவாக தான் ஆகிட்டுருக்கு, க்ரோயிங்கான ஒரு மூமெண்ட்டாக தான் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. யூஎஸ்ஏயில் வந்து அதோட ஃபவுண்டர், எக்கோக்ரிட்டிசமோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஒரு உமன், செரில் கிளாட்ஃபெல்டி அப்படின்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கோ ஃபவுண்டர் ஆஃப் ஏஎஸ்எல்இ எப்படி சொல்கிறாங்க, த அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ என்னென்னா லிட்ரேச்சரும் என்விரான்மெண்ட்டும், ஸோ இந்த ரெண்டையும் வந்து படிக்கிற அந்த அசோசியேஷனில் வந்து இவங்க வந்து கோ ஃபவுண்டராக இருக்காங்க. அதே மாதிரி இவங்க இன்னொரு இதுலேயும் இருக்காங்க, கோ எடிட்டராக த எக்கோக்ரிட்டிசம் ரீடர் லேண்ட்மார்க்ஸ் இன் லிட்ரரி ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து இவங்க கோ எடிட்டராக இருக்காங்க. எக்கோக்ரிட்டிசம் அப்படின்றது ஒரு லிட்ரரி மூமெண்ட் தான், ஆனாலும் அது இப்போ வந்து க்ரோயிங்கான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருக்கிறனால ஸோ இதுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து புதுசு புதுசாக வந்து வருது. ஸோ இதோட அசம்ஷன்ஸோ இல்லை டாக்டரின்ஸ் பிரின்சிபல் அப்படிலாம் வந்து நம்ம சொல்லுவோம் தானே. ஸோ இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மீனிங் அப்படின்றது, கரெக்ட் எக்ஸாக்டான அக்யூரேட்டான மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. எக்கோக்ரிட்டிசம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்து ஒரு கான்செப்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது 1970s வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு மீட்டிங். ஸோ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு மீட்டிங்கில் தான் வந்து ஃபஸ்ட் அரோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏயில் 1980s தான் இது வந்து பிகேன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு WLA அப்படின்ற ஒரு வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அசோசியேஷனில் வந்து இந்த கான்செப்ட் வந்து அரோஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்கேல் பி பிரான்ச் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் வந்து எக்கோக்ரிட்டிசமை ஒருத்தரோட எஸ்ஏ, வில்லியம் ரியூக்கட்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட எஸ்ஏ, லிட்ரேச்சர் அண்ட் ஈக்காலஜி அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் ஈக்கோக்ரிட்டிசம் அப்படின்ட்டு 1978 ஒருத்தர் எழுதியிருக்கார், வில்லியம் ரியூக்கட்ஸ். ஸோ அவர்கிட்ட இருந்து மிக்கேல் பி பிரான்ச் அவர் வந்து ஈக்கோக்ரிட்டிசம் அப்படின்ற வேர்டை வந்து இவர் ட்ரேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்கோலஜிக்கல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கன் ஈக்கோக்ரிட்டிக் ஒருத்தர் இருக்கார், கால் க்ரோபர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரோட ஆர்டிக்கல் ஹோமெட் கிராஸ்மியர் எக்கலாஜிக்கல் ஹோலினஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க 1974. நம்ம பார்த்தோம் தானே செரில் கிளாட்ஃபெல்டி. ஸோ அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் நிவேதா அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த டேர்ம் எக்கோக்ரிட்டிசம் அப்படின்றத வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து அடாப்ட் பண்ணதும் இவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த எக்கோக்ரிட்டிசம் சொல்கிற இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த வேர்டு முந்தி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஸோ எக்கோக்ரிட்டிசம் யூஎஸ்ஏயில் லிட்ரரி பியரிங்ஸ் நிறைய பேர், ஒரு 3 major ஒருத்தர் இருக்காங்க சரியா, 19th century அமெரிக்கன் ரைட்டர்ஸ் தான், ரால்ஃப் வால்டோ எமர்சன், மார்க்ரெட் ஃபுல்லர் அண்ட் ஹென்ரி டேவிட் தோரியோ. ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து டிரான்சிடென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க தான் ரொம்ப உள்ளே போய் டீப்பாக வந்து ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ணது எல்லாமே இவங்க தான். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம பார்க்கும் போதில் நேச்சரை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ லைஃப் ஃபோர்ஸ், அப்புறம் வில்டர்னஸ், அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன், ஸோ இது எல்லாமே இப்போ அமெரிக்கா, இவங்க வந்து அமெரிக்கன் ரைட்டர். ஸோ அமெரிக்காவில் உள்ள அந்த நேச்சரை பற்றி சூப்பராக வந்து இவங்க அவங்களோட ஒர்க்ஸில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ எமர்சனை பற்றி நம்ம வந்து பார்க்கணுன்னா அவரோட ஒர்க் நேச்சர், அதே மாதிரி ஃபுல்லர், ஃபுல்லரோட ஒர்க் சம்மர் ஆன் த லேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வாக். ஸோ இது வந்து 1843 உள்ள இதை பற்றி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தோரியோவோட வால்டன் அப்படின்ற ஒரு வாக். ஸோ இந்த 3 books தான், இதுதான் வந்து
ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு வாக்காக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்கன்ஸோட எக்கோ சென்டர்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது அமெரிக்காவில், இனிமே பிரிட்டனில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இக்கோக்ரிட்டிசம்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று க்ரீன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பீட்டர் பேரியோட பிகினிங் தியரியில் வந்து சொல்லியிருப்பாங்க க்ரீன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பிரிட்டன்லேயுமே வந்து க்ரீன் ஸ்டடீஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ் ரொமான்டிசம் 1790s உள்ள அந்த இதிலேருந்து தான் வந்து இவங்க பேர் பண்ணியிருக்காங்க க்ரீன் ஸ்டடீஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, இப்போது இந்த இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தர் வந்து இருக்கார், ஒரு கிரிட்டிக் வந்து இருக்கார். இவர் அவரோட நேம் வந்து ஜனாதன் பேட் அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவர் வந்து ரொமான்டிக் இக்கலாஜி வேர்ட்ஸ்வர்த் அண்ட் என்விரான்மெண்டல் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு புக்கோட ஆத்தர். நம்ம வந்து இப்போது இந்த ஈகோக்ரிட்டிசம் வந்து பார்த்துட்ருக்கோம் யூகேயில். ஆனால் யூகேயில் வந்து எப்படின்னா, ஈகோக்ரிட்டிசம் வந்து ரொம்ப லெஸ் டெவலப்டாக தான் வந்திருக்கு. எதை கம்பேர் பண்ண முடியல அப்படின்னா, யூஎஸ்ஏயே கம்பேர் பண்ண முடியல. ஆனாலும் யூகேயில் உள்ள யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கிற அந்த டிகிரி படிக்கிற பிள்ளைங்க அங்கே அந்த காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விஷயமாக தான் ஈகோக்ரிட்டிசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிரிட்டிஷ் ப்ராப்பனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈகோக்ரிட்டிசம் பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணுறவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கை பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, யார்னா லாரன்ஸ் கூப்பே, ரிச்சர்ட் கெரிஜ், கிரெக் கேரட் அண்ட் டெரி கிஃபர்ட். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. யூகேயில் உள்ள அந்த கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸோ அது வந்து யார் இது நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, லாரன்ஸ் கூப்பேயோட த க்ரீன் ஸ்டடீஸ் ரீடர் ஃப்ரம் ரொமான்டிசம் டு ஈகோக்ரிட்டிசம். ஸோ இந்த ஒர்க்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அமெரிக்கன் டேர்ம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஈகோக்ரிட்டிசம். ஆனால் யூகேயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, க்ரீன் ஸ்டடீஸ் அப்படி சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம யூகேயும் யூஎஸ்ஏயில் உள்ள ஒர்க்ஸை பற்றி நம்ம வந்து கம்பேர் பண்ண மசில் எப்படி இருக்குன்னா, இப்போ அமெரிக்கன் ரைட்டிங் அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்டடீஸை பற்றி இருக்கிற அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு டோன், நேச்சரை வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு டோனாக தான் இருக்குது. ஆனால் பிரிட்டிஷில் வந்து அப்படி கிடையாது, அது வந்து ஒரு மைனட்டரியாக தான் இருக்குது. அமெரிக்காவில் வந்து ஒரு செலிப்ரேட்டரி டோனில் இருக்குது, ஆனால் பிரிட்டிஷில் வந்து மைனட்டரி டோனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, இவங்களோட ஒர்க்ஸில் வந்து த்ரெட்டனிங் பண்ணுற ஒரு விஷயம், என்விரான்மெண்ட்டை இப்போ வந்து அது வந்து எப்படின்னா, ஒரு கவர்மெண்டலோ இல்லை இண்டஸ்ட்ரியலோ இல்லை கமர்ஷியலோ நியூ கோலனியல் ஃபோர்ஸஸோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, பேட்டோட ஒரு புக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, த சாங் ஆஃப் த இயர்த் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. ஸோ அது வந்து எதை ஆர்கியூ பண்ணுதுன்னா, காலனியலிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து யூகேக்கும் யூஎஸ்ஏக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஈகோக்ரிட்டிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன எது கூட அப்படின்னா, கல்ச்சருக்கும் நேச்சருக்கும் இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈகோக்ரிட்டிக்ஸ் இருக்காங்க தானே, அவங்க வந்து எதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து சோஷியலியாக இருக்குது, லிங்குவிஸ்டிக்கலியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத வந்து ஈகோக்ரிட்டிக்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது, என்னென்னா, நேச்சர் அப்படின்றது வந்து நம்ம கூட தான் வந்து எக்ஸிஸ்டாக தான் இருக்குது, ரியலி எக்ஸிஸ்ட்டு. ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் என்ன பண்ணும், நம்மளை வந்து என்டைட்டி பண்ணுற ஒரு விஷயமாக வந்து இருக்கும். நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பியாண்டான ஒன்று. ஸோ நம்மளை விட ஒரு பியாண்டாக இருக்கிறது வந்து நேச்சர் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரீட்டான விஷயத்தை வந்து கொடுத்தா அதுவும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஒருவேளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சர் அப்படின்றது வந்து ஒரு ரெடியூசபிளான ஒரு கான்செப்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நிறைய வந்து இருக்குது, கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ வந்து சோப்பர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஸோ இது வந்து எப்படின்னா, அதுக்கு ஒரு ஹோல் இருக்கும், ஓசோன் லேயரில் ஹோல் இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்குன்றத சொல்கிறாங்க. எக்கோக்ரிட்டிசம்மை பற்றி இப்போ சொல்கிறாங்க. எக்கோக்ரிட்டிசம் வந்து ஒரு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுதான். என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டட்னஸ் அப் இப்போ வந்து ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு இதை வந்து என்ன பண்ணது தான்,
ரிஜெக்ட் பண்ணுதான். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ஈகோ கிரிட்டிசமோட டெஃபினேஷன் இதுதான் அப்படின்ட்டு ஸ்டில் வந்து யாருமே இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இது வந்து ஒரு க்ரோயிங்கான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போகுது யாருக்கு அப்படின்னா, யாருக்கு இடையிலன்னா அமெரிக்கன் கிரிட்டிக் ஆலன் லியூ அப்படின்ற ஒருத்தரும், அப்புறம் இன்னும் ஈகோ கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேட், கால் க்ரோபர், அப்புறம் டெரி கிஃபர்ட். ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போகுது. ஸோ இப்போது லியோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிறது நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன, இப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்து எதையாட்டு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக எதாட்டு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நேச்சர்னு சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்படி தான் வந்து சொல்கிறோம். ஆனால் இது வந்து யூஸ்வலாக வந்து என்னென்னா அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம், பாலிடிக்ஸில் வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து அழகாக சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, கோலிங் சம்திங் நேச்சர் அண்ட் சீயிங் இட் இஸ் சிம்பிளி கிவன் இஸ் யூஸ்வலி எ வே ஆஃப் அவாய்டிங் த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மீதி இருக்கிற அந்த விஷயங்கள் இருக்கும் தானே. ஸோ நம்ம நம்மளோட அசம்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் தானே. ஸோ அதில் உள்ள ஏதாட்டும் ஒரு இன்வெகேஷன், ஸோ அது வந்து எப்படின்னா அதில் உள்ள அந்த நேச்சருக்குரிய விஷயங்கள் வந்து எப்படின்னா நமக்கு சைட் எஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இன் ஈக்வலிட்டிஸ் இன் ஜஸ்டிஸஸ் விஷயம் வந்து டிஸ்கைஸாக வந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி லியோ வந்து என்னென்னா அவர் என்ன சொல்கிறேன்னா, நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை, நேச்சர் அப்படின்றது வந்து நத்திங், ஆனாலும் அது வந்து எதை விட நத்திங் இல்லை அப்படின்றது நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஆந்த்ரோபோமார்பிக் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அது வந்து யாரால் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த்தால் கிரியேட் பண்ணிட்டுருக்குற அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ண மசல் நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லைன்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சர் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு நேமாக தான் இருக்கும், ஆனால் இதுக்கு கீழே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நான் ஹியூமன்லேருந்து நம்ம வந்து எதை வேலிடேட் பண்ணுறோன்னா ஹியூமன் அப்படின்றத வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறோன்றத சொல்கிறாங்க, ஓகேவா. அப்புறம் வந்து இன்னொன்று அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முக்கியமாக வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இதோட மீனிங்றத நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, நேச்சர் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னா ஒரு கீவேர்டு இருக்குது, சைட் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த வேர்டு தான் வந்து கீவேர்டாக வந்து இருக்குது. அது வந்து எங்கே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ரேமண்ட் வில்லியம்ஸோட கீவேர்ட்ஸ் அப்படின்ற அந்த புக்கில் வந்து நம்ம பார்க்கலான்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் லிட்ரரி தியரிஸ், ஸோ அது வந்து எதுக்கு தான் எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா லிங்க்விஸ்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா சோஷியல் கல்ச்சரல் பேக்ரவுண்ட், ஸோ அதை தான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுதுன்றாங்க. அதே மாதிரி எக்கோ கிரிட்டிக்ஸ், ஸோ அவங்க வந்து வெயிட் எல்லாத்தையும் வந்து நேச்சர் மேலே வந்து போட்டுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பிலீவ் இருக்குது, என்னென்னா பிலீஃப் வந்து இருக்குது என்னென்னா, நேச்சர் வந்து எக்ஸிஸ்டான ஒரு விஷயம், ஆனால் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து நம்மளுடைய எவல்யூஷனை வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுது, சொசைட்டியில் நம்ம சொசைட்டியில் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றத சொல்கிறாங்க. இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருப்பாங்க தானே, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த வேர்ல்டு வந்து வெறும் எப்படின்னா லாங்குவேஜாலேயோ அதே மாதிரி சோஷியல் எலமெண்ட்ஸ் மட்டும்தான், அது மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லாமல் அது கூட என்ன தான் இருக்குது அப்படின்னா நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலாக வந்து நம்மளோட ரைட்டிங்ஸில் வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் எக்கோ கிரிட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேறு மற்ற ஒர்க்ஸை ரீரீட் பண்ணி, அந்த இப்போ லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை ரீரீட் பண்ணி அது வந்து ஒரு கன்சர்னாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. லாஸ்ட்டில் எப்படி வந்துட்டு அப்படின்னா அதுவே வந்து ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டாக வந்து மாறியிருக்கு. இதில் வந்து எப்படி ரோல் ஆஃப் நேச்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குன்றத சொல்கிறாங்க. அப்புறம் நேச்சர் ரைட்டிங்கை வந்து சொல்கிறாங்க. நேச்சர் ரைட்டிங் அப்படின்றது வந்து இன்டோர் பற்றி கிடையாது, அவுட்டோர் என்விரான்மெண்ட்டை பற்றி வந்து சொல்கிறது. ஸோ இது வந்து எப்படின்னா நேச்சர் டு கல்ச்சர் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக வந்து மூவ் ஆகுறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபோர் என்விரான்மெண்டல் ஏரியாஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா த வில்டர்னஸ், அப்புறம் த சீனிக் சப்ளைம், தேர்ட் ஒன் வந்து த கண்ட்ரி சைட், த லாஸ்ட் ஒன் த டொமாஸ்டிக் பிக்சரஸ்க். ஸோ இந்த நாலு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை வில்டர்னஸ் அப்படின்னா இந்த காட்டு பற்றி, இந்த ஜங்கல், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் ஃபாரஸ்டே அதை வந்து சரௌண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சீனிக் சப்ளைம் அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு நம்மளை வந்து நம்மளோட ஐஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது விதமாக இருக்கும். அதே மாதிரி கம்பீரமாக இருக்கிறது தான் வந்து சீனிக் சப்ளைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரி சைட்னால் தெரியும், ஸோ கண்ட்ரி சைடில் உள்ளது வந்து சொல்லியிருப்பாங்க. டொமாஸ்டிக் அப்படின்னா நம்ம உள்நாட்டில் உள்ள அந்த பிக்சரஸ்க்கான அந்த நேச்சரை பற்றி சொல்கிறது.
ஆனால் இந்த நாலு ஏரியாஸ் வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிகிரியோ இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சரை பற்றி நமக்கு சொல்லுது. இருந்தாலும் இந்த நேச்சர் ரைட்டிங் அப்படின்றது வந்து ரெண்டு இது தான் வந்து கன்சர்ன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு இது வந்து எது அப்படின்னா செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன், சீனிக் சப்ளைம் அண்ட் அதர் கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 18th century உள்ள டோப்போகிராஃபிக்கல் ரைட்டிங் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்னா ஏரியா த்ரீயும் அதோட லொக்கேஷன். ஏரியா த்ரீ அப்படின்னு சொல்ல முடிச்சது அது கண்ட்ரி சைடும் அதோட லொக்கேஷனை பற்றி தான் வந்து 18th century உள்ள இந்த லேண்டை பற்றி இந்த லேண்ட் சர்ஃபேஸை பற்றி வந்து நம்ம எழுதுறோம்ல அதான் டோப்போகிராஃபிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து ப்ரிஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் ரொமான்டிக் ரைட்டிங் வந்து எதை சென்டர் பண்ணுதுன்னா ஏரியா டூனா இந்த சீனிக் சப்ளைம் சொல்கிறாங்க. அப்புறம் த அமெரிக்கன் டிரான்சிடென்டலிஸ்ட்டு, ஸோ ரொம்ப டீப்பாக வந்து எழுதுவாங்க தானே, ஸோ அந்த மாதிரி அமெரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து 19th century உள்ளவங்க வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்தாங்கன்னா ஏரியா ஒன் அப்படின்னா த வில்டர்னஸில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏரியாஸ் 3 and 4, ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து டொமஸ்டிக் ஃபிக்ஷனாவோ இல்லை லிரிக் பொயிட்ரியாவோ அப்புறம் வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 areas வில்டர்னஸ், சீனிக் சப்ளைம், ஸோ இது வந்து நம்மளோட செட்டிங்ஸ்க்கு வந்து இப்போ எபிக்கோ இல்லை சாகா, ஸோ இதை வந்து எழுதுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் எக்கோ கிரிட்டிக்கல் ரீடிங் அப்படின்றது ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டு தான். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு சும்மா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஃபெமிலியரான ஒரு டெக்ஸ்ட்டு, இப்போ இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெக்ஸ்டில் இருந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை எடுத்து அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கூட வந்து கொஞ்சம் புதுசாக வந்து ஏதோ அலர்ட்னஸை வந்து ஆட் பண்ணி அதை இந்த விதமான நியூ, இப்போ நம்ம வந்து கிரிட்டிசம்னு சொல்கிறோம், அது இப்போ எக்கோ கிரிட்டிசம் அப்படி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் அப்படி தானே. ஸோ எக்கோ கிரிட்டிசம் அப்படின்ற இந்த புது வகையான இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து இந்த விதமான டைமென்ஷனில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோன்றாங்க. அப்புறம் எக்கோ கிரிட்டிக்கல் ரீடிங் அப்படின்றது வந்து கிங் லியர் அப்படின்ற ஷேக்ஸ்பியரோட பிளேலையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் எட்கர் ஆலன் போவோட த ஃபால் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் அஷர் அப்படின்ற அந்த வாக்லேயும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாக்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கும் போதில் நமக்கு வந்து ஹேபிச்சுவலான ஒரு மேனர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் போதில் தான் ஸோ இன்சைட் அவுட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ கிரிட்டிக்கல் அட்டென்ஷன் வந்து இந்த இன்னர்லேருந்து அவுட்டர் வழியாக நம்ம வந்து அவுட்டர் வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலான்றாங்க. எக்கோ சென்டர் ரீடிங் அப்படின்றது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அவுட்சைடை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ ஹவுஸோ இல்லை ஹவுஸ் கூட அது பக்கத்தில் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்ஸோ அதுக்கப்புறம் இன்சைடோ, ஸோ இதை வந்து சொல்ல இன்சைட் அப்படின்றது வந்து என்னென்னா இப்போ ஒரு ஓனராக இருக்கட்டும் அப்புறம் அவங்களோட சைக்காலஜியை பற்றி தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அது வந்து எதை யூஸ் பண்ணுன்னா எனர்ஜியோ இல்லை என்ட்ரோஃபியோ சைம்பயோசிஸ் இதை பற்றி தான் வந்து இன்சைடில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம எக்கோ சென்டர்ன்னு நம்ம எடுக்கும் போதில் அது வந்து அவுட்சைடை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எக்கோ கிரிட்டிக்ஸ் வந்து ரீரீட் பண்ணுறாங்க ஒரு நல்ல மேஜரான லிட்ரரி ஒர்க்ஸை வந்து எப்படி ரீரீட் பண்ணுறாங்கன்னா ஒரு எக்கோ சென்ட்ரிக் பர்ஸ்பெக்டிவில் வந்து ரீட் பண்ணுறாங்க. அது கூட அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்டு, நேச்சுரல் வேர்ல்டுனால் எப்படி இருக்குன்ற ஒரு அட்டென்ஷனோடு அவங்க வந்து ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா எக்கோ சென்ட்ரிக் கான்செப்ட்ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் இப்போ நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்னா அந்த நேச்சுரல் வேர்ல்டு விட என்னென்ன விஷயம் வந்து இருக்குன்றதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அப்புறம் இது மூலமாக வர கான்செப்ட் இப்போது க்ரோத்தோ இல்லை எனர்ஜி பேலன்ஸ் இம்பேலன்ஸ் சைம்பயோசிஸ் அப்படின்றது வந்து சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா கூடி வாழ்கிற வாழ்க்கைன்னு தான் சிம்பயாசிஸ் சொல்லுவோம். அப்புறம் மியூச்சுவலிட்டி சஸ்டெயினபிள் ஆர் அன்சஸ்டெயினபிள், ஸோ இதை வச்சுட்டு வந்து நம்ம வந்து சொல்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எக்கோ கிரிட்டிக்ஸ் அப்படின்ற அவங்க வந்து எதுக்கு வந்து ரொம்ப எம்ஃபோசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது ஏதாட்டும் ஒரு ரைட்டர் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து நேச்சரை வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக வந்து எடுத்து அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ அமெரிக்கன் டிரான்சிடென்டலிஸ்ட்டு இருக்காங்க தானே, அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிரிட்டிஷ் ரொமான்டிக்ஸ், அப்புறம் வந்து ஜான் கிளேர் அவரோட பொயிட்ரி, அப்புறம் தாமஸ் ஹார்டி ஜார்ஜியன் பொயட், இப்போ இந்த 20th century உள்ள இந்த ரைட்டர்ஸோடதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியல இப்படி ஒரு டிரான்சிடென்டலிஸ்ட்டாக வந்து அவங்க இருப்பாங்க.
இந்த ரைட்டர்ஸ் மூலமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எக்கோ கிரிட்டிக்ஸ் வந்து லிட்ரரி கிரிட்டிக்கல் ப்ராக்டிஸ், அது அவ எப்படி வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு எம்ஃபசிஸ், அதுவும் ஒரு புது வகையான ஒரு எம்ஃபசிஸ், அது வந்து நம்ம ஃபேக்சுவல் விஷயத்துக்கு வந்து உண்மையாக வந்து இருக்கிற இந்த நேச்சுரல் எலமெண்ட்க்கு வந்து ரெலவெண்ட்டாக வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங், எஸ்பெஷலி எப்படி சொல்கிறாங்கன்னா, ரெஃப்ளெக்டிவ் டோப்போகிராஃபிக்கல், நம்ம லேண்ட் சர்ஃபேஸை பற்றி சொல்கிற அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ஒர்க்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த அது வந்து ஒரு எஸ்ஐயாவோ இல்லை ஒரு ட்ராவல் ரைட்டிங்கோ இல்லை மெமோயஸ், மெமோயஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ மெமோயஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நினைவு குறிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எங்கேயாட்டும் ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், ஸோ அதை பற்றி நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணி எழுதுவோம் தானே, ஸோ அதை பற்றி வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் ரீஜினல் லிட்ரேச்சர், ஸோ இப்படிப்பட்ட விஷயம் வந்து இதுக்குள்ளே வந்து அடங்குன்றதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்கோ கிரிட்டிக்ஸ் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல இருந்தும் லிங்க்விஸ்டிக் டிட்டர்மினிசம், ஸோ லிங்க்விஸ்டிக் டிட்டர்மினிசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போச்சுல வந்து எப்படின்னா, ரொம்ப லிட்ரரி தியரிஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற இந்த விஷயத்துலேருந்து அவங்க வந்து டேர்ன் அவே ஆயிடுறாங்களா, அதுக்கு பதிலாக அவங்க வந்து எக்கோசென்ட்ரிக் வேல்யூஸ்க்கு வந்து அவங்க அட்டென்ஷன் பண்ண கொடுக்காங்கன்றாங்க. அதுவும் எப்படின்னா ரொம்ப மெட்டிகுலஸாக அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள், ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற விஷயங்கள், அதே மாதிரி கலெக்டிவ் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தி கிளைம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் பியாண்ட் அவர் செல்ஸ், நம்மளை விட சுற்றி இருக்கிற அந்த வேர்ல்டு, அதுவும் நேச்சரால் சூழப்பட்ட இந்த வேர்ல்டை பற்றி இருக்கிற விஷயங்களுக்கு வந்து அவங்க அட்டென்ஷன் கொடுக்குறாங்கன்றாங்க. ஸோ அப்படி தான் வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ஆத்தரோ ஒரு பொயட்டோ இல்லை இன்டெலெக்சுவல் யாரோ இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நேச்சர், அந்த நேச்சர் வந்து எப்படின்னா ஒரு ஹையர் பெடஸ்டலாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஹையர் பெடஸ்டலாக இருக்குது மற்ற தீம்ஸை விடன்றாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ரைட்டிங்ஸ்க்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அதுவும் எக்கோ சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கான்ட்டு அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொடுக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த எக்கோ கிரிட்டிசம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அது யார்கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த், எமர்சன், விட்மன், ஹார்டி, அப்புறம் இன்னும் ரொமான்டிக் பொயட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாமஸ் ஹார்டியோட ஒரு வர்க் இன் டைம் ஆஃப் த பிரேக்கிங் ஆஃப் நேஷன், இதில் அவர் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு லோ டெக் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் தான் வந்து அப்படி ஒரு விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ அதில் வந்து டெக்னாலஜிஸ் வந்து எதுவுமே இல்லை, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் வந்து ஒரு ப்ளோமேனை வச்சு தான் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஹார்ஸை வச்சு புல் பண்ணி அந்த இழுத்து ட்ரா பண்ணி ஒரு ப்ளோ பண்ண விதமாக தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எதை வந்து நமக்கு வந்து மிரர் பண்ணுது அப்படின்னா, ஒரு க்ரோத் கல்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன் மெமோரியம் அப்படின்ற ஒரு ஒர்க், அந்த ஒர்க்லேயும் வால்ட் விட்மனோட சாங் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. எதுக்கு அப்படின்னா, எக்கோ சென்டர்ட் ரைட்டிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, எக்கோ கிரிட்டிக்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்கோ சென்டர்ட் ரைட்டிங்ஸ் தான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து எடுக்கணும், அதை தான் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் எக்கோ கிரிட்டிசமோட சம்மரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன், லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். வில் சி